ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொரி விலங்காய் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பொருள் விலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்கில் பொரி விலங்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது வில்லேஜ் சைடில் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்வீட்டு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாங்க. அதுவும் வேர்க்கடலை சீசன் வந்துட்டாக்கா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த பொரி விலங்காய் உருண்டை இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சரிசி வேண்டாம், புழுங்கல் அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்துருவல், ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை தாங்க, வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது துருவல் கிடையாதுங்க, குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை என்ன பெருசு பெருசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அடுத்ததாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம 1 கப் புழுங்கல் அரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கலாங்க. அதாவது அரிசி நல்லா வறுபட்டு பொறிஞ்சி வரணும் நமக்கு, அப்போ தான் அந்த பொரிவிலங்கை உருண்டை நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசி வறுபடாது, கருகிடும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா அரிசி வறுபட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு இதில் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து அந்த அரிசியோடைய சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் வேர்க்கடலை, வேர்க்கடலையையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தால் கூட திரும்பவும் அதை ஒரு டைம் சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு அந்த தோல் எல்லாம் பட்டு பட்டுன்னு உரிகிற சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுபட்டதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பொட்டுக்கடலையையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் உரிச்சிட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி 2 2 உடச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன், அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையையும் நான் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 2 பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு வெள்ளத்துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் நமக்கு கல் மண் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அதுக்காக தான் வடிகட்டுறோம். உங்கள்கிட்ட சுத்தமானதாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே கடாயில் நம்ம அந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்து இதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க போகிறீங்க, நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 கம்பி பதம் விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிசுபிசுப்பு பதம் வந்தாலே போதுங்க, நம்ம எடுத்துடலாம். நான் பாருங்கள், இன்றைக்கி 1 கம்பி பதத்துக்கு நான் எடுத்திருக்கேன், கரெக்டாக பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா மாவையும் நான் கொட்டிக்கிறேன். நம்ம கரெக்டான அளவில் எடுத்தோம்னா நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பருப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வேர்க்கடலையே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது ரொம்ப ஆற விடக்கூடாதுங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை உருண்டை பண்ணிடணும். இப்போது பாருங்கள், அந்த காஞ்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கையில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணுங்க, ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பண்ண வராது, கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு உருண்டை வந்துருச்சுன்னு. இதை வந்து இப்போ அந்த மாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பெரட்டி எடுத்துருவோம்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பொரிவிலங்காய் உருண்டை. இப்போ இதை நம்ம தனியாக வச்சுட்டு நான் இன்னொரு உருண்டை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது. அதே சமயம் பாகு ரொம்ப முதிர்ந்துருச்சின்னா உங்களுக்கு கடிக்கவே முடியாது. அதனால் பாகு பதம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்பி பதம் தாண்டினதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை கடிக்க முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதெல்லாம் நம்ம மறந்து போன ஒரு ஸ்நாக் ஐட்டம்னு கூட சொல்லலாம். பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.